நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்ல போகிறேன். குழந்தைகளுக்கு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிமைசேஷன். ஏன்னா லைஃப்பில் உங்களுக்கு முக்கியமானது என்னது? ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன் சொன்னால் எப்படி மினிமமாக யூஸ் பண்ணி ஒரு இதை மேக்சிமைஸ் பண்ணுறதோ இல்லை மினிமைஸ் பண்ணுறதோக்கு பேர் ஆப்டிமைசேஷன். இப்போ லாபத்தை அதிகப்படுத்துவது, செலவை மினிமைஸ் பண்ணுவது, செலவை குறைப்பது, இது மாதிரிலாம் எப்படி பண்ணுறது? ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு கட்டணும்னு சொன்னான்னா எப்படி ஆப்டிமலாக வீடு கட்டுறது? ஆப்டிமலாக வீடு கட்டணும் என்ன, வீடு கட்டுற நிலம் வந்து 500 ஸ்கொயர் ஃபிட்டு தான் இருக்கும். 500 ஸ்கொயர் ஃபிட்டில் நீங்கள் 2 பெட்ரூம் வீடு கட்டணும்னா எப்படி டிசைன் பண்ணுறது? வளைச்சி வளைச்சி தான் கட்ட முடியும் இல்லைங்களா? அப்புறம் ஸ்பேஸை எப்படி ஆப்டிமலாக யூஸ் பண்ணுறது? இப்போ நிறைய வந்துருச்சு, ஒரு கட்டில் இருக்குது, அந்த கட்டில் கட்டியில் இழுத்தீங்கன்னா 100 கட்டில் வரும், அது ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன். திருப்பி உள்ளே தள்ளிங்கன்னா உள்ளே போயிடும் இல்லைங்களா? அப்புறம் பாம்பே மாதிரி இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அயன் டேபிள் தனியாக ஒன்று இருக்காது, அயன் டேபிளை சவுத்தோட சாச்சி வச்சுருப்பாங்க, அது அயன் பண்ணும்போது அந்த டேபிளை அப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும், அது ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன். ஸோ ஆப்டிமைசேஷன்னா என்னது? ஒரு சிக்கனமாக நடந்து எப்படி நமக்கு வேணுங்கிறத கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு 100 லட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கையில் இருக்கிறது 1 கிலோ மாவு தான் இருக்குது, 100 லட்டு பண்ணுறதுன்னு என்ன பண்ணுறது? சைஸை குறைச்சிடுறது, அவங்க சைஸை குறைச்சி குறைச்சி 100 லட்டு பண்ணி கொடுத்துட்றது. இது ஒரு விதமான ஆப்டிமைசேஷன். ஸோ ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படி சொல்லிட்டு அடுத்த 10 நிமிஷத்துக்கு சின்ன லைவ்லி எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன், கவனமாக பாருங்க. ஸோ ஆப்டிமைசேஷனாக என்னது? இருக்கிற எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பெஸ்ட்டாக எது கிடைக்கிறதோ அதை பார்க்குறது. இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஆச்சி மெஸ் கஸ்டமர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஒரு ஆச்சி மெஸ் நடத்துகிறாங்க, அங்கே வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்னா என்ன, மேத்தமேட்டிக்கல் ஆப்டிமைசேஷன் என்ன சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலாக இதில் வருதுன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்னு ஒரு பேப்பரில் வர்றது, இட் இஸ் ஏ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு பேர் இருக்கு. அந்த இதை வந்து ரொம்ப எளிமையாக சொல்ல போகிறேன், இது என்னோட எக்ஸாம்பிள், இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இட்லி ஒரு 5 ரூபா, எந்த காலத்தில்னு கேட்காதீங்க, எங்கள் காலத்தில் இட்லிக்கு 5 ரூபா, தோசைக்கு 25 ரூபா, பூரி 30 ரூபா, வடா 10 ரூபா, பொங்கல் 20 ரூபா, காஃபி 15 ரூபா, இப்படி ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது. ப்ராப்ளம் என்ன சொன்னால், என் கையில் ஒரு டோக்கன் கொடுத்து விட்டாங்க. சில இடத்துல அது மாதிரி பண்ணுவாங்க தெரியுங்களா, உங்கள் கையில் ஒரு டோக்கன் கொடுத்து விட்ருவாங்க, அந்த டோக்கனுக்கு என்ன வேணாவே சாப்பிட்டுக்கலாம் என்ன, 20 ரூபா டோக்கன் எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த 20 ரூபா டோக்கனுக்கு போய் சாப்பிட முடியுமா முதல்ல? மேலே உள்ள ரேட்டெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்குங்க, இட்லி தோசை பூரி வடா பொங்கலுக்கெல்லாம் ரேட் இருக்குது இல்லை, இந்த ரேட் இருக்குது. என் கையில் வெறும் 20 ரூபா தான் இருக்குது என்ன, 20 ரூபாயை வச்சு என்னால் பூரி கிண்ணுமையாக முடியாது. சரி என்னெல்லாம் சாப்பிடலாம் 20 ரூபாய்க்கு பார்ப்போம். 20 ரூபாய்க்கு 4 இட்லி சாப்பிட்லாம், இல்லை 2 இட்லியும் ஒரு வடையும் சாப்பிட்லாம், இல்லை 2 வடை மட்டும் சாப்பிட்லாம், இல்லை ஒரே ஒரு பொங்கல் சாப்பிட்லாம், இல்லை 1 இட்லியும் ஒரு காஃபியும் சாப்பிட்லாம். இது எல்லா காம்பினேஷனும் பாசிபிள். இதெல்லாம் என்ன பேர், ஃபீஸபிள் சொல்யூஷன்ஸ்னு பேர். 20 ரூபாய்க்கே நான் சாப்பிடணும், என்னென்ன காம்பினேஷனில் சாப்பிட்லாம். ஸோ 20 ரூபாய்ங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு நான் என்னெல்லாம் சாப்பிட்லாம்னா கொஞ்சம் 4 இட்லி சாப்பிட்லாம், அது மாதிரி சொல்லியிருக்குது. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன், என்ன ஆகும்? இப்போ எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது? 5 பாசிபிலிட்டி இருக்குது. 5 வெரைட்டி சாப்பாடு சாப்பிட்லாம் 20 ரூபாய்க்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கண்டிஷன்கள் நான் போடுறேன். என்னென்ன கண்டிஷன்கள் போடுறேன்? ரொம்ப கொழுப்புலாம் வேண்டாம்ப்பா, என்ன ஃபேட்டு ரொம்ப வேண்டாம், ஃபேட்டு கம்மியாக இருக்கிற ஐட்டம் 20 ரூபாய்க்கு எப்படி சாப்பிட்றது, இது அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரைட்டுங்களா? பிஸ்னஸில் இந்த மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். இப்போ மேக்ஸ் ஆசை நீங்கள் எதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க? பிஸ்னஸ் எம்பிஏ படிக்கிறீங்க சொன்னால் பிஸ்னஸுக்கு நீங்கள் மேத்தமேட்டிக்ஸால் ஹெல்ப் பண்ண முடியும். பிஸ்னஸில் அப்படி தான் இருக்கும், முதல்ல ஒன்று கேட்பாங்க, அப்புறம் ஒரு கண்டிஷன் வரும், அப்புறம் 200 கண்டிஷன் வரும், அப்புறம் இன்றைக்கி 5 பேர் வேலைக்கு வரல, 4 பேர் தான் வந்திருக்காங்க, ஒரு ஆள் வரலைன்னு 100 கண்டிஷன் வரும். இப்போ எப்படியெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணுறது பார்க்குறதுக்கு, இப்போ என்ன ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன், ஃபேட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். பூரியில் ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 60 கிராம் இருக்குது 100 கிராமுக்கு, பொங்கலில் 30 தான் இருக்குது, காஃபியில் 2 தான் இருக்குது, இட்லியில் 5 இருக்குது. இப்போ ஃபேட்டு கம்மியாக இருக்கணும், 20 ரூபாய்க்கு சாப்பிட்ணும். இத்தனை காம்பினேஷன் இருக்குது, 5 காம்பினேஷன் இருக்குது. இந்த 5 காம்பினேஷனில் இப்போ ஃபேட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணான்னா என்ன கிடைக்க போகிறது எனக்கு பார்ப்போம். இது 5 வாய்ப்பும் இருக்காது இல்லைங்களா, குறைய போகுது. இப்போ பாருங்க என்ன குறையிறது, டோட்டல் ஃபேட் கண்டென்ட் கெனாட் எக்ஸீடு 30 கிராம், 30 கிராமுக்கு மேலே ஃபேட்டு போகக்கூடாது கண்டிஷன். அப்போ என்ன ஆகுது, 2வது ஆப்ஷன் அடிபட்டு போச்சு, அதில் ஃபேட் கண்டென்ட் 50 இருக்குது. 3வது ஆப்ஷன் அடிபட்டு போச்சு, ஏன்னா அதில் என்ன இருக்குது, வடா இருக்குது. 2வது ஆப்ஷனில் வடா இருக்குது, 3வது ஆப்ஷனில் வடை இருக்குது, ஆப்ஷன் அடிபட்டு போச்சு. அதனால் 1வது, 3வது, 5வது ஆப்ஷன், அதாவது 4 இட்லி சாப்பிட்லாம் 20 ரூபாய்க்கு, ஃபேட்டு வரும் 20 கிராம் தான், இல்லைன்னா என்ன சாப்பிடலாம்,
ஒரு பொங்கல் சாப்பிடலாம், அது ஃபேட்டு கரெக்டாக 30 கிராம் தான் இருக்குது. இல்லைன்னா ஒரு இட்லியும் ஒரு காஃபியும் சாப்பிடலாம், ஃபேட் வந்து 7 கிராம் தான் இருக்குது, எல்லாம் 20 ரூபாய் சாத்தியம். இல்லை இல்லை, இன்னும் இறக்கமில்லாமல் இன்னும் கொஞ்சம் கண்டிஷன் போடுவோம். என்ன கண்டிஷன் போடுறோம்? அடுத்த கண்டிஷன், வயிறு ரொம்பணும் இல்லையா சாமி? ஒரு இட்லி ஒரு காஃபி சாப்பிட்டா வயிறு ரொம்பமா, ஒரு பொங்கல் சாப்பிட்டா வயிறு ரொம்பமா? ஸோ அடுத்து வயிறு ரொம்பணும். என்ன ரொம்பணும்? என்ன ஒன்று ஒன்று சாப்பிட்டா எவ்வளோ வயிறு ரொம்பும்னு ஒரு கணக்கு, ஃபில்லிங் கண்டென்ட். இட்லி சாப்பிட்டா 25% ரொம்பும், பொங்கல் சாப்பிட்டா 60% ரொம்பும், பூரி சாப்பிட்டா 50% ரொம்பும், காஃபி சாப்பிட்டா 10% தான் ரொம்பும். இது அடுத்த கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இதெல்லாம் போய் யோசிப்போம்ல, ஹோட்டல் போய் இப்படி இப்படி பார்த்துட்டு கையில் இருக்கிற காசு, அப்புறம் இன்னைக்கு டேஸ்ட்டில் உள்ளது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று வாங்குவோம் இல்லையா, இது பேர் ஆப்டிமைசேஷன். நெக்ஸ்ட், 75% வயிறு ரொம்பணும், முக்கால் வயிறாவது ரொம்பணும்பா 20 ரூபாய்க்கு. என்ன கண்டிஷன்? இப்படி பார்த்தா என்னாச்சு? எல்லா கண்டிஷனும் அடிபட்டு போய் 4 இட்லி தான் பாக்கி. ஸோ ஒன்லி யூ கேன் டேக் 4 இட்லி ஃபார் 20 ரூபீஸ். என்னெல்லாம் கண்டிஷன்? முதல்ல எத்தனை பாசிபிலிட்டி இருந்தது? 5 பாசிபிலிட்டி இருந்தது 20 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் ஃபேட்டு கொஞ்சம் 30 கிராமுக்கு தூண்டக்கூடாது சொன்னான்னா 3 பாசிபிலிட்டி வந்தது. அப்புறம் முக்காவாசி வயிறு ரொம்பணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் வருது, 4 இதுதான். சரி, இன்னொரு கண்டிஷன் போடுறோம், வயிறுலாம் முக்காவாசி ரொம்பட்டும் ஒரு காஃபி சாப்பிடக்கூடாதா? அப்படி சொன்னால் அந்த கண்டிஷனை போட்டிங்கன்னா எல்லாமே அடிபட்டு போயிடுது. ஏன்னா காஃபியை சேர்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு தாண்டி போயிடுது. ஸோ இதுக்கு இதே கிடையாது. ஸோ என்ன பார்க்குறீங்க, முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டால் கண்டிஷனே இல்லாமல் நிறைய வாய்ப்பு இருக்கும், ஒவ்வொரு கண்டிஷனாக போட போட வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வரும், சில நிறைய கண்டிஷன் போடும்போது வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஸோ வாட் இஸ் மேக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிமைசேஷன்? மேத்தமெட்டிக்கல் ஆப்டிமைசேஷனில் ஒரு டார்கெட்னு ஒன்று இருக்கும், எய்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்ன எய்ம்? ஃபிக்ஸ்டு பில்லிங், 20 ரூபா அப்படிங்கிறது எய்ம். ஃபுட்டு காம்பினேஷன் தான் நீங்கள் எடுக்கிற முடிவுகள், டிசிஷன்ஸ். அதாவது இட்லி 4 இட்லி சாப்பிட்லாமா, இல்லை 1 இட்லி ஒரு காஃபி சாப்பிட்லாமா, இல்லை பொங்கல் மட்டும் சாப்பிட்லாமா, இல்லை 2 வடை மட்டும் சாப்பிட்லாமாங்கிறது முடிவுகள். அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், எப்பவுமே பிஸ்னஸ்லேயோ எங்கேயோ ரியல் லைஃப் ப்ராப்ளம்லேயோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், நீங்கள் நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ அதாவது பெட்ரோல் இல்லாமையே ஓட்டணும்னா சைக்கிளில் தான் போகணும், பெட்ரோல் இல்லாமையே ஓட்டணும் ஆனால் மணிக்கு 60 கிலோமீட்டர் ஓடணும் எப்படி சார் முடியும்? முடியாது இல்லையா. பெட்ரோல் குறைச்சலாக செலவாகணும்னா ஸ்கூட்டரில் போகலாம், இப்போ நல்ல கம்ஃபர்ட் வேணும்னு சொன்னோன்னா காரில் தான் போகணும், ஆனால் காரில் தான் போவேன் மணிக்கு 60 கிலோமீட்டர் போகணும்னா முடியாது. ஸோ லைஃப்பில் இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்கள் இருக்கும், அதை மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வச்சு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் கன்ஸ்ட்ரைன்ஸ். பாசிபிள் சொல்யூஷனுக்கு பேரெல்லாம் ஃபீஸபிள் சொல்யூஷன் பேர். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன? ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்துக்கு யூ கேன் ஹாவ் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கலாம், நிறைய சொல்யூஷன் இருக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் யூஸ்வலி அரைஸ் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் இன்புட்ஸ். உங்கள் அதிகாரி கன்ஸ்ட்ரைன் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ நமக்கு அதிகாரின்னு யார், வீட்டில் ஒய்ஃப்னு வச்சுக்கிங்களேன், ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க, அது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் ஒரு பேக் கொடுப்பாங்க, 2 கிலோ காய் வாங்கிட்டு வந்துடணும்னு ஒரு கண்டிஷன், 1/2 கிலோ வெங்காயம் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும்னு இன்னொரு கண்டிஷன். இவ்வளோ கண்டிஷனையும் நீங்கள் போய் ஃபுல்லப் பண்ணி இங்கே போயிட்டு சீக்கிரமாக 1/2 மணி நேரத்தில் வந்துடணும்னு இன்னொரு கண்டிஷன். இது எல்லாம் வச்சு மேனேஜர் நமக்கு இன்புட் கொடுப்பார். அப்படித்தான் அதை வச்சுட்டு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறீங்கன்றதான் மேத்தமெட்டிஷியனோட சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க, மேக்ஸ் கேன் வெரி மச் ஹெல்ப் பிஸ்னஸ், பிஸ்னஸ் மேனுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இப்போ வேகமாக காமிக்க போகிறேன். ஃபார் அனதர் 10 மினிட்ஸ் இதை சால்வ் பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு இப்போ புரியாது. இட் இஸ் எ பேப்பர் கால்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச். இப்போ சொன்ன ஆச்சி மெஸ் ப்ராப்ளம் மாதிரி சில ப்ராப்ளங்களை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சும்மா காமிக்க போகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஒரு ஆசையை தூண்டுறதுக்கு